வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நடத்துனருடன் கூடிய ஓட்டுநர் பணியிடங்கள். ஸோ இந்த பணியிடத்திற்கான தேர்வு அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை என்று எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த தேர்வில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 100 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். 100 50 வந்து தமிழ், 50 வந்து ஜிஎஸ். இப்போ இந்த தமிழில் இருக்கிற 50 நம்ம எடுத்துக்க போகிறதே கிடையாது, இது தேவையே இல்லை. 50-ல் 20 மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் பாஸ். 20 மதிப்பெண்களை எடுத்த நபர்களை மட்டும்தான் இந்த ஜிஎஸ்ல இருக்கிற கேள்விகளை கரெக்ஷன் அப்படின்றதே பண்ணுவாங்க. இதில் ஒருவேளை நான் 19 தான் எடுத்திருக்கேன், இங்கே 50-க்கு 50 எடுத்திருக்கேனாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஸோ தமிழில் 20 அப்படின்றது கம்பல்சரி. ஸோ கம்பல்சரி 20 மதிப்பெண்களை எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பேப்பர் அப்படின்றது வேல்யூவேஷன் ஆகும். அதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ அடுத்த கட்டமாக இந்த 50 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் அப்படின்றது வரும். ஏன்னா மொத்தமாக 100 அந்த 50 தமிழ், 50 விட்டுறலாம். மீதி இருக்கிற 50 மதிப்பெண்களுக்கு எவ்வளோ வந்து கட் ஆஃப் மதிப்பெண்களாக வரும் அப்படின்ற கேள்வி தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக, இப்போ ஒரு பிசி கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, மினிமம் 50 ஒரு 25 மதிப்பெண்கள் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலே கண்டிப்பாக உள்ள அடுத்த கட்ட, அதாவது செய்முறை தேர்வு ப்ளஸ் நேர்முக தேர்வுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செய்முறை தேர்வு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 50-ல் 25 இந்த ரேஞ்சில் எடுத்தீங்கனாலே நீங்கள் போகலாம். என்ன காரணத்தினால அப்படி சொல்கிறேன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வேலிடு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது இருக்கணும். ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணும்போதே நிறைய விஷயத்த கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அது இதுன்னு. ஸோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கும். ப்ளஸ் ரொம்ப, அதாவது ப்ராப்பராக அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் அப்படின்றது மிக மிக குறைவு தான். அதனால் மினிமம் நீங்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் படிக்கிற மாதிரி 50-க்கு 50 எடுப்பாங்க, 48 எடுப்பாங்க, 47 எடுப்பாங்க, அந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. இங்கே மினிமமாக ஆவரேஜ் ஸ்கோராக நீங்கள் 50-ல் ஒரு 20-லிருந்து 25 மதிப்பெண்களை எடுத்தாலே நீங்கள் செய்முறை தேர்வுக்கு போகலாம், தகுதியான நபர்களாக தான் இருப்பீங்க. அது வந்து இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வரும், அந்த கம்யூனிட்டிக்கு அவ்வளோ வரும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பேசிக்கான மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம். இதையும் தாண்டி ஒரு கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் அப்படின்றது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஆவரேஜாக பிசி எம்பிசிக்கு ஒரு 26-லிருந்து 27 இந்த ரேஞ்சில் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். ஸோ 27-28 வந்து பிசி ப்ளஸ் எம்பிசி ரெண்டு பேருக்குமே, அடுத்து பிசிஎம்முக்கும் சேம் இதே ரேஞ்சில் தான் வரும். ஒருவேளை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 22-25 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது வரும். ஸோ அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் போகாது. இன்னொரு, அதாவது ஹை ரேஞ்சில் போகாததுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டை தான் அவங்க வந்து மெயினாக பார்ப்பாங்களே தவிர இந்த தேர்வில் நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் வாங்குறீங்க அப்படின்றது ஃபைனல் கட் ஆஃபில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் மார்க் வாங்குறவங்களோட இதை தான் வந்து எடுத்துப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஒரு சிலர் வந்து இப்போ 40 மேலே நான் போட்டிருக்கேன், எனக்கு வந்து 45 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்கள்ட்டலாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் இருக்கும், லைசன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க, இல்லை நல்லா ஓட்ட தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் அப்படின்றது அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கூட ஏதோ ஒரு ரீசன்லாம் வாங்கி கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, பட் அவங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டாக ஒரு இடத்துல இந்த இடத்துல ஸ்பீடு பிரேக்கு, கியர் போடுங்க, கியரை கம்மி பண்ணுங்கள், இல்லை ஸ்பீடு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை கரெக்டாக ஒர்க் பண்ணணும். இல்லை வண்டியை ஆஃப் பண்ணி மூவ் பண்ணுறது, இல்லை கொஞ்சம் அந்த வைப்ரேஷனோட நிறுத்துறது, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நம்ம எப்படி இண்டிகேட்டர் போட்டு வண்டியை திருப்புறோமா, என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வாட்ச் பண்ணுவாங்க. ஏன்னா தேர்வில் அவங்க கொடுத்த மதிப்பெண்களை விடவும் செய்முறை தேர்வில் வந்து 80 மதிப்பெண்கள் வைக்கிறாங்க. ஸோ 80 அப்படின்றது இந்த எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த 80 மதிப்பெண்கள். இன்டர்வியூவில் 20 மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 150, இதில் தேர்வில் 50, ப்ராக்டிக்கலில் 80, இன்டர்வியூவில் 20, மொத்தமாக 150 மதிப்பெண்கள். இதுக்கு தான் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றத அவங்க வெளியிடுவாங்க. ஸோ டோட்டலாக 150 மதிப்பெண்களுக்கு வெளியாகும்.
இதுதான் கட் ஆஃபாக வரும். இதை தாண்டி நம்ம சொன்ன கட் ஆஃப் தான் வருமே தவிர இதை தாண்டி பெருசாக எக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் 1:10 இந்த ரேஷியோவில் தான் கூப்பிடவும் சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. அதனாலையும் உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள் மிக மிக கம்மியாக தான் வரும். நம்ம சொன்னதே எனக்கு தெரிஞ்ச அதிகமான கட் ஆஃப் தான். நீங்கள் 20 கொஸ்டின் போட்டிருந்தாலும் சரி கண்டிப்பாக ப்ராக்டிகல்ஸ்க்கு கூப்பிடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் கொஸ்டின்ஸ் நான் கம்மியாக போட்டிருக்கேன். எனக்கு வந்து கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு இல்லை கஷ்டமாக இருந்துச்சு அந்த மாதிரி அடுத்தவங்க சொல்கிற கான்செப்டை வந்து எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. நீங்கள் எத்தனை மதிப்பெண்கள் போட்டிருந்தாலும் சரி ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடியாகுங்க, கண்டிப்பாக கூப்பிடுவாங்க அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.